வணக்க மக்களே, இந்த வீடியோவில் மறுபடியும் ஒரு பட்ஜெட் ட்ராவல் தாங்க நம்ம பண்ண போகிறோம். அதுவும் எங்கே அப்படின்னா இந்தியாவினுடைய கடைகோடியில் இருக்க கன்னியாகுமரி. அந்த கன்னியாகுமரிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சுற்றுலாதலங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ரொம்ப 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 பயனுள்ள வீடியோவாக இந்த வீடியோ உங்களுக்கு அமையும். குறைந்த செலவில் வெறும் 500 ரூபாய் தாங்க நம்ம செலவு பண்ண போகிறோம். இந்த 500 ரூபாயில் இங்கேருந்து கன்னியாகுமரி போயிட்டு அதிகாலை சூரிய உதயம், உலக பிரசித்தி பெற்ற மாத்தூர் தொட்டிப்பாலம், திருப்பரப்பு அருவி, இங்கே எல்லாம் ஒரே நாளில் நம்ம டிராவல் பண்ண போகிறோம். அது எப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. வாங்க இப்போ கன்னியாகுமரிக்கு டிராவல் பண்ணலாம். இப்போ நான் விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கேன். இங்கேருந்து தான் நான் வந்து கன்னியாகுமரிக்கு ட்ரெயினில் போக போகிறேன். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பிரஸ். இது பாண்டிச்சேரியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகுதுங்க. வார வாரம் இந்த எக்ஸ்பிரஸ் வந்து உண்டு. இது ஒருக்கு பாருங்கள், கரெக்டாக 12:30 இந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் விழுப்புரத்துக்கு வருது. ஸோ டிக்கெட் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 205 ரூபாய் தான். அதாவது நார்மல் டிக்கெட், ரிசர்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வர்றதுனால இந்த ட்ரெயின் வந்து எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் போகும் அங்கேருந்து. ஸோ அதனால் நீங்கள் அன்ரிசர்வ்லேயே நீங்கள் வந்து ஏறிக்கலாம். நான் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா நல்ல மழைங்க. கரெக்டாக இப்போ மதியம் 1 மணி ஆகுது, நல்ல மழை. அதோ நிற்கிது பாருங்கள், அதுதான் நம்ம போக போகிற ட்ரெயின். பாண்டிச்சேரியிலேருந்து வந்து இந்த 4வது பிளாட்ஃபார்மில் நிற்கும். எப்போவுமே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு ட்ரெயினில் பார்க்கலாம். பாருங்கள், எல்லாம் பாருங்கள் ஃப்ரீயாக தான் இருக்குது. நல்லா ஜன்னல் ஓரமாக ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டோம். ட்ரெயினும் கிளம்பிடுச்சு. இந்த ட்ரெயினை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த ட்ரெயின் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த ட்ரெயின் வந்து கிளம்புதுங்க. வீக்லி எக்ஸ்பிரஸ். கரெக்டாக பாண்டிச்சேரியில் மதியம் 12:00 அங்கேருந்து கிளம்பி 12:30 விழுப்புரம் வந்து சேருது. அதுக்கப்புறம் 12:55 விழுப்புரத்துலேருந்து கிளம்புற ட்ரெயின் மயிலாடுதுறை இந்த வழியாக போயிட்டு திருச்சி ரீச் ஆகிட்டு திருச்சி, புதுக்கோட்டை, நாகர்கோயில், கடைசியாக கன்னியாகுமரிக்கு அதிகாலை, அதாவது 6வது நாள் ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிற ட்ரெயின் திங்கக்கிழமை காலையில் 2:30 கன்னியாகுமரி போயிட்டு ரீச் ஆகுதுங்க. சப்போஸ் நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா காலையில் 9:00 எக்மோர்லேருந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. அதில் வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக 11:30 இங்கே விழுப்புரத்தில் இருந்து விட்டுருவாங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுதுங்க. மயிலாடுதுறை ரீச் ஆகிட்டோம். அதே போல் இந்த ட்ரெயினில் நீங்கள் வர்றதா இருந்தால் தனியாக நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப சூட்டபுள் ஆகுங்க. சப்போஸ் நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் வரும்பொழுது ஒரு சில இடங்களில் வந்து கூட்டம் ஏறி மறுபடியும் இறங்குற மாதிரி இருக்கும். இப்போ திருச்சி போகும்பொழுதுலாம் நிறைய கூட்டம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் சீட்லேயே தான் உட்காந்துக்கிட்டு வர மாதிரி இருந்தது. இதுவே நீங்கள் வந்து ரிசர்வ் பண்ணி வரீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் உங்களோட சீட்டில் படுத்து கூட நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுதுங்க. ஸோ திருச்சி பொன்மலை ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி ட்ரெயின் போய்கிட்டுருக்கு. புதுக்கோட்டைக்கு அப்புறம் ட்ரெயின் ரொம்பவே ஃப்ரீ ஆகிடுச்சு. அதனால் பாருங்கள், மேலே அந்த லக்கேஜ் பண்ணலீங்களா, அது மேலே ஏறி படுத்தாச்சு. ஏன்னா இந்த ட்ரெயின் ட்ராவல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 மணி நேரங்க இந்த ட்ரெயின்லேயே நம்ம போகணும். ஏன்னா இது வந்து நேர் வழி இல்லை, இது சுற்று வழின்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்து தான் அந்த கன்னியாகுமரி போயிட்டு ரீச் ஆகும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா அதிகாலை 1:50. ஸோ நாகர்கோயில் ரீச் ஆகிட்டோம். அடுத்த ஸ்டாப் கன்னியாகுமரி தான். மேலே ஏறி படுத்தேன், அப்படியே தூங்கிட்டேன். இப்போ எழுந்து பார்க்கும்பொழுது நல்ல மழை பெஞ்சிருக்கு. ஃபைனலி 14 மணி நேரத்துக்கு அப்புறம் கன்னியாகுமரி நம்ம ரீச் பண்ணிட்டோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30. ஸோ ஆன் டைமுக்கு வந்து ட்ரெயின் வந்துடுச்சு. இன்னும் மழை லைட்டாக தூறிக்கிட்டே தான் இருந்ததுங்க. இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கே வெயிட்டிங் ஹால்லேயே தங்கிட்டோங்க. ஏன்னா 2:30ன்றதுனால இந்த சமயத்தில் நம்ம அங்கே போக முடியாது. அங்கேயே வந்து ரெஸ்ட் ரூம், டாய்லெட்லாம் இருந்தது. அங்கேயே ரிஃப்ரெஷ் ஆகிட்டு சன்ரைஸ், அந்த சூரிய உதயம் பார்க்குறதுக்கு போக போகிறோம்.
ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோம்னா இது தாங்க அந்த ரோடு. நேராக போனோம்னா அந்த விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலை, அங்கே தான் கொண்டு போய் விடும் அந்த ரோடு. ஸோ போகிற வழியில் பாருங்கள் அந்த கலைஞரை விளக்கம். அப்படியே தொடர்ந்து நம்ம நடந்து போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ரெண்டு ரோடு தனியாக பிரியும். இதில் நேராக போனோம்னா திருவள்ளுவர் சிலை இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் விடும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கடத்தெருவுக்கெலாம் போகும். இங்கே இருக்குது பாருங்கள் இந்த வழி, இந்த ரைட் லெஃப்டில் இந்த இடது பக்கமாக ஒரு வழி போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னியாகுமரியில் இருக்க பகவதி அம்மன் கோவிலுக்கு போகிற வழிங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கடை இருக்குது, கடை எல்லாமே மூடி தான் இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. இதுதாங்க அந்த அருள்மிகு பகவதி அம்மன் கோவில். கோவில் உள்ள கேமரா எடுக்க அலோடு இல்லைங்க. அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா அந்த கோவில் பக்கத்தில் பாருங்கள் கடற்கரை, அந்த விவேகானந்தர் மண்டபம் நல்லா அந்த லைட் வெளிச்சத்தில் அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. மழை இன்னும் பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இதுதாங்க சூரிய உதயம் பார்க்குற இடம். இப்போ பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ கூட்டம் அங்கே சேருதுன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம சீக்கிரம் வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5 மணி. இந்த சமயத்தில் யாரும் வரல, ஒரு சில ஐயப்ப பக்தர்கள் மட்டும் வந்திருந்தாங்க. அவங்க பாருங்கள் இங்கே கடலில் இந்த குளூர்லேயும் குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க. கூட்டம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு. இங்கே வந்து கொஞ்சம் பேர் அந்த திதியும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே வாங்க நம்ம கடற்கரை கிட்ட போவோம். எல்லாரும் சூரிய உதயத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கீழே வந்து அடிவானத்தை வந்து பார்க்க முடியல. ஃபுல்லாக வந்து மேகம் வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கு. டைம் ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் சூரியனை பார்க்க முடியல. ஸோ கடைசியில் கொஞ்சம் தூரம் மேலே வந்ததுக்கப்புறம் தான் சூரியனை வந்து மேகத்துக்கு மேலே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதோ தெரியுது பாருங்கள். இப்படி தாங்க ஒவ்வொரு காலையும் கன்னியாகுமரியில் அந்த சூரிய உதயம் பார்க்குறதுக்கு எண்ணற்ற மக்கள் வந்து இங்கே வந்து ஒன்று கூடுறாங்க. அப்படியே பார்த்துட்டு நம்ம இந்த கடத்தெருவு பக்கமாக வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த காந்தி நினைவு மண்டபம் இங்கே வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு இந்த ரோடு இருக்குது பாருங்கள், இது வந்து இந்த பீச் ரோடுன்னு சொல்லுவாங்க. பீச் ஓரமாகவே அந்த ரோடு போகும். இதிலேயே அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா இங்கே பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு மண்டபம் இருக்குது. அந்த ரோட்லேயே அப்படி நடந்து போனோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு காட்சி கோபுரம் ஒன்று வச்சுருக்காங்க. அது மேலே ஏறி நின்று பார்த்தோம் அப்படின்னா இந்த கன்னியாகுமரியினுடைய கடலினுடைய அழகு, அதாவது இந்த மூன்று கடல் கலக்கிறது தான் இந்த கன்னியாகுமரிக்கு ஒரு சிறப்பே. அந்த மூன்று கடல் கலக்கிற இடத்த இந்த காட்சி கோபுரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அதை தெரியுது பாருங்கள் அந்த காட்சி கோபுரம் தான். அங்கே அப்போ அங்கே போயிட்டு அது மேலே ஏறி நின்று இந்த கன்னியாகுமரியினுடைய அழகை முழுசாக பார்க்கலாம். இது மேலே ஏறுறதுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீ தான், பெரியவங்களுக்கு மட்டும் ஒரு 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க.
இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அடுத்த வீடியோவில் இங்கேருந்து பஸ் பிடிச்சி தொட்டிப்பாலம் அமைஞ்சிருக்க மாத்தூருக்கும் திருப்பரப்பு அருவிக்கும் எப்படி போகலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. நன்றி.